வணக்கம். எளிதான சமையல் குறிப்பு. தோசை கல்லில் தோசை சுடும்போது தோசை மாவில் சிறிது சர்க்கரையை சேர்த்து சுட்டால் தோசை முறுமுறுப்பாக வரும். இட்லி சுடும்போது மாவில் ஒரு கிண்ணம் நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து சுட்டால் மிருதுவாக இருக்கும், 2 நாட்கள் கெடாமலும் இருக்கும். சாம்பார் செய்யும் போது வறுத்த வெந்தயத்தை போட்டால் சாம்பார் சுவையாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். காப்பர் பாத்திரம் மங்காமல் பளிச்சென்று இருக்க சிறிது உப்பையும் வினிகரையும் பாத்திரத்தின் மேல் பூசி துணியால் அழுத்தி தேய்க்கலாம். இட்லி சாம்பார் செய்யும் போது கடைசியாக மிளகு, ஜீரகம், காய்ந்த மிளகாய், கொத்தமல்லி போன்றவற்றை ஒரு பாத்திரத்தில் போட்டு வறுத்து மிக்சியில் அரைத்து சாம்பாரில் போட்டால் கூடுதல் சுவையாக இருக்கும். கிழங்குகள் சீக்கிரம் வேக வைப்பதற்கு 10 நிமிடம் உப்பு கலந்த நீரில் ஊற வைத்து பிறகு வேக வைத்தால் சீக்கிரம் வெந்துவிடும். மிக்சி ஜாடியில் உள்ள பிளேடை கலற்ற முடியவில்லை என்றால் அதை கலற்றுவதற்கு ஜாடியில் பிளேடு மூழ்கும் வரை வெந்நீர் ஊற்றி சிறிது நேரம் வரை வைக்கவும். பின்பு நீரை கீழே ஊற்றிவிட்டு பிளேடை கலற்றினால் எளிதில் கலற்றலாம். இட்லி மாவு புளிக்காமல் இருப்பதற்கு வெற்றிலையை காம்பு கிள்ளாமல் பாத்திரத்தில் குப்பரை இருப்பது போல போடவும். 2 நாட்கள் கெடாமலும் புளிக்காமலும் இருக்கும். முட்டைக்கோசில் உள்ள தண்டை வீணாக்காமல் சாம்பாரில் போட்டு சாப்பிட்டால் மிகவும் சுவையாக இருக்கும். உருளைக்கிழங்கு வறுவல் செய்யும் போது புளிப்பு இல்லாத தயிர் அரைக்கரண்டி ஊற்றி வறுத்தால் மிகவும் சுவையாக இருக்கும். வெயில் காலத்தில் பெருங்காயம் கட்டியாகிவிடும். அப்படி ஆகாமல் இருக்க பச்சை மிளகாயை காம்பு எடுக்காமல் பெருங்காய டப்பாவில் போட்டால் பஞ்சு போல் மிருதுவாக இருக்கும். கருவேப்பிலை காய்ந்து விட்டால் அதனை தூக்கி எரிந்து விடாமல் இட்லி பானையில் அடியில் தண்ணீரில் கருவேப்பிலையை போட்டு இட்லி சுட்டால் வாசனையாக இருக்கும். சில்வர் பேப்பரில் சப்பாத்தியை சுற்றி வைத்தால் சப்பாத்தி எப்போதும் சூடாக இருக்கும். ரசம் தயார் செய்யும் போது அதனுடன் தேங்காய் தண்ணீரை சேர்த்தால் அருமையான ருசியாகவும் மணமாகவும் இருக்கும். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.